வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. சீனாவும் இந்தியாவின் எதிரிகள் போல செயற்படாமல் நெருங்கிய கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்று யாரோ சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் யார் சொல்லியிருப்பார்கள்? இதோ அவர் சொன்னதை மேலும் கேளுங்கள். இந்தியாவும் சீனாவும் கூட்டாளிகளாக இருப்பதுதான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் நல்லது, இந்த பிராந்தியத்துக்கும் நல்லது, ஆசியாவுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது என்று தெரிவித்துள்ளார் அவர். இப்படி சொன்னவர் வேறு யாரும் இல்ல, இந்தியாவுக்கான சீன தூதர் சன் வெய்டாங். கூட்டாளியாக வேண்டிய நாட்டின் எல்லையில் ஆண்டு கணக்கில் ஆயிரக்கணக்கான துருப்புக்களை நிறுத்தி வைத்திருப்பதும் எதிரியாக செய்யப்படும் செயலா அல்லது கூட்டாளியாக செய்யப்படும் செயலா என்பதை சன் வெய்டாங் விளக்கவில்லை. சீன தூதர் இந்த எதிரி கூட்டாளி கூற்று கூறப்பட்ட இடமும் முக்கிய இடம்தான். அந்த இடம் இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூர். அங்கே கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது. அந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்தவர்கள் ICFA எனப்படும் இந்திய சீன நட்புறவு அமைப்பு என்று கருத்தரங்குக்கான அழைப்புதலில் அச்சிடப்பட்டுள்ளது. ஆஹா, இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் சீனாவின் நட்பை விரும்பும் பலர் உள்ளார்களா? அவர்கள் ஒன்றிணைந்து உருவாக்கிய அமைப்பா இந்த ICFA எனப்படும் இந்திய சீன நட்புறவு அமைப்பு என்று ஆச்சரியப்படாதீர்கள். ஒரு மாகசீக அமைப்புக்கு அப்படி ஒரு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கருத்தரங்கை ஏற்பாடு செய்தது சீன தூதரகம்தான். சரி, பெங்களூரில் நடந்த இந்த கருத்தரங்கு எதை பற்றி என்பது அடுத்த தமாஷ். சீனாவால் இந்திய நகரத்தில் நடத்தப்பட்ட கருத்தரங்கு இந்திய சீன நட்புறவை பற்றியதா அல்லது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள வர்த்தக தொடர்புகள் பற்றியதா அல்லது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சாரம், தொழில்நுட்பம், சுற்றுலாத்துறை போன்ற வேறு எதையாவது பற்றியதா என்று பார்த்தால் இவை எதுவுமே கிடையாது. கருத்தரங்குக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சீன மக்கள் குடியரசின் உள் விவகாரங்களில் அமெரிக்க ஏகாபத்தியத்தின் தலையீடு. இப்படி ஒரு கருத்தரங்கை வைப்பதென்றால் அமெரிக்காவில் வைத்திருக்கலாம் அல்லது சீனாவில் வைத்திருக்கலாம். இந்த இரண்டுக்கும் தொடர்பே இல்லாத இந்தியாவின் பெங்களூர் நகரில் இப்படி ஒரு கருத்தரங்கு எதற்காக வைக்கப்பட்டது என்பதையும் சீன தூதர் தான் விளக்க வேண்டும். அந்த கருத்தரங்கில் பேசிய இந்தியாவுக்கான சீன தூதர் சன் வெய்டாங், எமக்கு கர்நாடகாவில் நிறைய நண்பர்கள் உள்ளார்கள், இந்தியா முழுவதிலும் பல நண்பர்கள் உள்ளார்கள். இந்தியாவின் புதிய ஜனாதிபதிக்கு சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். சீனாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரிக்ஸ் கூட்டத்தில் இந்தியாவும் கலந்து கொண்டது. எமது வெளியுறவு அமைச்சர் வாங்ஜியும் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரும் இந்தோனேஷியாவில் சந்தித்துக் கொண்டார்கள். எமது வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி கடந்த மார்ச் மாதம் இந்தியாவுக்கு வருகை தந்து இந்தியாவுடன் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டார். இது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள நட்புறவை காட்டுகின்றது என்று தெரிவித்தார் சீன தூதர். சீன வெளியுறவு அமைச்சர் புதுடெல்லிக்கு விஜயம் செய்தது சீனாவின் நட்புறவை காட்டுகின்றது என்றால் ஆயிரக்கணக்கான சீன துருப்புகள் லடாக்குக்கு விஜயம் செய்தது எதை காட்டுகின்றது என்று அவர் குறிப்பிடவில்லை. சீனாவின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதை பற்றிய கர்நாடகாவில் நடந்த கருத்தரங்கிற்கு கர்நாடக மாநில எதிர்க்கட்சி தலைவர் சித்தரமையாவும் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் அந்த அழைப்பை நிராகரித்து விட்டார். அவரது நிராகரிப்புக்கு காரணம் கருத்தியல் வேறுபாடுகள் என்று விளக்கியும் இருந்தார். அதன் பின் அவர் வெளியிட்ட ட்விட்டர் தகவலில், நான் அந்த விழாவுக்கு வர முடியாது என்று மறுத்த பின்னரும் விழாவின் அழைப்புதலில் எனது பெயரும் அச்சிடப்பட்டுள்ளது, இது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் தெரிவித்திருந்தார். எத்தனையோ நாடுகளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திய சீனா சித்தரமையாவுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திவிட்டது. சீன தூதர் சன் வெய்டாங் பெங்களூர் கூட்டத்தில் மேலும் பேசிய போது பல நாடுகள் ஒரே சீனா என்ற கொள்கையை ஏற்றுக் கொண்டுள்ளன. அதே போல இந்தியாவும் அதே கொள்கையை ஏற்றுக் கொண்டுள்ளது. ஒரே சீனா கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருப்பதை இந்தியா மேலுறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இவர் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன் இதே வலியுறுத்தலை செய்திருந்தார். அதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் கூறிய போது, சீனா தொடர்பான எமது கொள்கைகளில் எந்த மாற்றமும் கிடையாது, அதனால் நாம் அதை மேலுறுதி செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது என கூறியிருந்தது. இப்போது சீன தூதர் மீண்டும் அதே கூற்றை கூறியுள்ளார். இந்தியா 1949 ஆண்டு ஒரே சீனா கொள்கையை ஏற்றுக்கொண்டது. ஒரே சீனா கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக 2008 வரை இந்தியா மேலுறுதி செய்ததும் நடந்தது. 2008 அதை முழுமையாக நிறுத்திவிட்டது இந்தியா. அதன் பின் இந்தியா வெளியிடும் எந்த ஒரு ஆவணத்திலும் ஒரே சீனா என்ற சொற்பதம் இடம்பெறவில்லை. அதற்கும் ஒரு காரணம் உள்ளது. அது கொள்கை ரீதியான காரணம்.
ஒரே சீனா கொள்கை என்பது சீனா உரிமை கோரும் அனைத்து இடங்களையும் சீனாவுக்கு சொந்தமான ஒரே சீனா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த ஒரே சீனா கொள்கைக்குள் சீனா உரிமை கோரும் தாய்வான் மட்டும் வரவில்லை. சீனா உரிமை கோரும் இந்தியாவின் அருணாச்சல் பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள சில பகுதிகளும் வருகின்றன. இதனால் இந்தியா ஒரே சீனா கொள்கையை மீண்டும் வலியுறுத்தினால் இந்தியாவுக்குள் சீனா உரிமை கோரும் பகுதிகளும் சீனாவுக்கு சொந்தமானது என்று கொள்கை ரீதியாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அத்துடன் சீனா இந்தியாவின் அருணாச்சல் பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள சில பகுதிகளில் இருந்து சீனாவுக்கு செல்லும் இந்திய பிரஜைகளுக்கு ஸ்டேபிள் விசா முறையை இன்னமும் நடைமுறைப்படுத்துகின்றது. இந்த ஸ்டேபிள் விசா என்பது இந்தியாவில் நாம் குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து சீனாவுக்கு செல்லும் மக்கள் சீனாவின் ஒரு பகுதியிலிருந்து சீனாவின் மற்றொரு பகுதிக்கு செல்வது போன்று காட்டும் நடைமுறை. இதனால் அவர்களது இந்திய பாஸ்போர்ட்டில் சீனாவின் குடிவரவுத்துறை முத்திரை இருக்கக்கூடாது. அதை தனியாக ஒரு காகிதத்தில் முத்திரையிட்டு பாஸ்போர்ட்டோடு ஸ்டேபிள் பண்ணி விடுவார்கள். அந்த பாஸ்போர்ட்டின் உரிமையாளர் சீனாவை விட்டு மீண்டும் வெளியேறும் போது அந்த மேலதிக தாளை நீக்கி விடுவார்கள். இதன் மூலம் அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள ஒரு நபர் சீனாவுக்கு செல்லும் போது சீனாவுக்கு உள்ளேயே பயணம் செய்வது போல காட்டப்படுகின்றது. இப்படியான நடைமுறைகள் சீனாவால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்தியாவும் தம் பங்கிற்கு ஒரே சீனா கொள்கையை மீளுறுதி செய்வதில்லை.